நம்முடைய தெய்வன் ஜீவனுள்ளவர் அவர் மகத்துவமானவர் அவர் சர்வ வல்லவர் அவர் சும்மா ஒரு தெய்வம் என்று சொல்லி அப்படி இருந்து விடுவதில்லை அவர் காண்கிறவர் கேட்கிறவர் நமக்கு பதில் அளிக்கிறவர் பதில் தருகிறவர் அவர் எல்லாம் செய்ய வல்லவர் ஹலலூயா அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு ரெண்டே ரெண்டு செயல்களை குறித்து நாம் துரிதமாக தியானித்து நாம் கத்தோடிக் சமூகத்திலே ஜெபிக்க இருக்கிறோம் அவர் சொல்லுகிற அருமையான ரெண்டு வார்த்தைகள் அவர் இசைக்கிய ராஜாவுக்கு இந்த வார்த்தையை சொன்னார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னார் அவர் கண்டேன் கேட்டேன் என்று சொல்லி இருக்கிற அருமையான தெய்வம் ஹலலூயா இன்றைக்கும் அவர் நமக்கு அதுதான் சொல்லுகிறார் நான் கண்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் தேவன் கண்ட கேட்ட சில காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம் முதலாவதாக தாழ்த்தினதை கண்டேன் இது ஆகாப் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆகாப் ராஜா தேவனை விட்டு விலகி அவர் விலகினது போதாதென்று ஜனங்களையும் விலக பண்ணி விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி பாகால்களை ஏற்படுத்தி அப்படியே தேவ ஜனத்தையும் வழிவிலக செய்தார் எல்லையா திர்கதிர்சி மூலமாக தேவனந்த ஜனங்களுக்கு ஜனங்களுக்குள்ளாக நல்ல கிரியைகளை செய்தார் ஆனாலும் இந்த ஆகாப் ராஜாவுக்குள்ள ஒரு நல்ல மாற்றமே கிடையாது அந்த ஆகாப் ராஜா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பாவத்தை செய்து விட்டான் அவன் ப அவனுடைய அரமனை பக்கத்திலே நாபோத் என்பவனுடைய ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது இவனுக்கு ரொம்ப ஆசை இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கீரை எவ்வளவு நல்லா இருக்கும் அவன் மேலே நின்னு பார்த்துருப்பான் அரமனையில் நின்னு அந்த இவ்வளோ இடம் எனக்கு இல்லாமல் இருக்குதே இதுவும் இருந்து தான் நல்லா இருக்குமே என்று நினைத்து விட்டான் போல அதுவும் ஒரு திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கும்படி விரும்புகிறான் இவனுக்கு எவ்வளவோ இடம் இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த நாபோத்துக்கு உள்ள அவனுடைய பிதாக்களின் சுதந்திரமான அதை அவன் பறித்து கொள்ள நினைத்தான் அதை குறித்து பேசினான் ஆனா நான் போத்ததுக்கு சம்மதிக்கவில்லை நான் இந்த திராட்சத்தோட்ட என் பிதாக்களின் சுதந்திரம் நான் அதை தர முடியாது இவன் விலைக்கிறையமா தாரே இல்லை உனக்கு வேற இடம் தாரேன்னு எல்லாம் கேட்டு பார்த்தான் எதற்குமே சம்மதிக்கவில்லை அப்போ இவன் போய் துக்கமுகமா படுத்துட்டான் அவன் மனைவி வந்த எசபேல் அவனுடைய கேட்டுக்கும் அவனுடைய அழிவுக்கும் தேசத்தின் சீரழிவுக்கும் காரணமே அந்த ஸ்திரீதான் அந்த எசபேல் என்பவள் வந்தா நீ என்ன ரொம்ப சோகமா படுத்திருக்கிறீர் நீ ராஜாவல்லவா அப்போ விஷயத்தை சொல்கிறான் நீ போ நான் உமக்கு அந்த திராட்சத்தோட்டத்தை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினா இவன் எழும்புனா அதற்குள்ளே இவன் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டான் நான் நாபோத் கத்தருக்கு விரோதமாக தேவ சொன்னான் சொன்னான்னு சொல்லி சாட்சி சொல்ல சிலரை எழுப்பி விட்டு அவனை அவனையும் அவன் குமாரரெல்லாம் கல்லறிந்து கொன்று விட்டார்கள் இவ்வளோ ஒரு பயங்கரத்தை நடப்பித்து விட்டு நீர் போவோம் திராட்சத்தோட்டம் இனி தான் சொன்னால் இவனும் போகிறான் பாருங்கள் எப்படி ஒரு பொறுப்பற்ற ஒரு ராஜாவாக இருக்கிறான் அதான் ஆண்டவர் கடைசில சொல்றாரு தன் மனைவிக்காக விற்று போட்ட ஆகாபை போல ஒருவருமே கிடையாது என்று சொல்லி அவ்வளவு ஒரு பயங்கரமான செயலை நடப்பித்து விட்டா இவன் தோட்டத்தை எடுக்க போகும்போது ஆண்டவன் தீர்க்கதரிசியை சொல்லி விடுறார் இங்கே பாரு அவன் எலியா போ இவன் நாபோத்துடைய தோட்டத்தை எடுப்பதற்கு ஆகா போகிறான் நீ போய் பாரு இவன் உடனே உடனே அவன் சொல்லிட்டான் என் பகைஞனே நீ என்னை கண்டுபிடித்தாயா அப்படின்னு ஆகா சொல்கிறான் யார்கிட்ட தீர்க்கதரிசிக்கிட்ட கத்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கத்தர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா ஆனாலும் அந்த தீர்க்கதரிசியை பகைஞனே என்று சொல்கிறான் ஏனென்றாலையும் இவன் பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டான் இவனுக்கு தெரியுது விஷயமெல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கும் அதனால இவன் கண்டுபிடிக்கப்பட்டானே என்ற ஒரு எண்ணம் அவன் அவனை குறித்து அந்த அழிவை குறித்தும் தீர்க்கதர்சி வார்த்தைகள் தேவன் கொடுத்த வார்த்தைகளை சொல்றார் சொன்ன உடனே இந்த ஆகா தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான் தாழ்த்தினான் கொடுமையான ராஜா மிக மோசமான ஒரு செயலை நடப்பித்தவன் இவ்ளோ பெரிய தவறை செய்தவன் அந்த வார்த்தைக்கு அவன் தீர்க்கதரிசியை கண்டவனே அவனுக்கு பிடிக்கல கோபம் வந்துச்சு ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அந்த சாபம் அந்த பயங்கரங்கள் தன் குடும்பத்தை குறித்து வர இருக்கிற காரியம் அழிவை எல்லாம் சொன்ன உடனே உடனடியாக தன்னை தாழ்த்தி விட்டான் ஆண்டவர் சமூகத்துல உடனே ஆண்டவர் சொல்றாரு கிட்ட ஆகா தன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதியில் இது இரண்டாவது பகுதியில் மிக அழகாக இருக்கிறது ஆகா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவர் பார்த்துவிட்டு தான் தரிசிகிட்ட சொல்றாரு பாத்தியா ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி விட்டான் அவன் தாழ்த்தினதை கத்தர் கண்டார் அதனால் இந்த 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 சாபங்கள் இந்த அழிவுகள் இவைகள் அவன் நாட்கள் வராது அவன் குமாரனுடைய நாட்களில் அதை செய்வேன் என்று கத்தர் சொல்லி சொன்னார் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு முதலாவது இந்த காரியத்தை கத்தர் கண்டார் இந்த காரியத்தை இருதயத்துக்குள் இருக்கும் பாவமான செயல்கள் அக்கிரமமான செயல்கள் தேவனுக்கு விரோதமான செயல்கள் ஒருவேளை ஆகாபை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை விக்கிரகத்தை சேவிக்கவில்லை என்றாலும் ஒருவேளை அப்படி இருந்திருக்குமானால் அதையும் கத்தர் கண்டு இந்த நாளில் உங்களை எச்சரிக்கிறார் மற்றபடி இருதயத்திலே பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை பொருளை குறித்து ஒரு ஆசை பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா இந்த ஆகாப் தான் மோசம் போனது மட்டுமல்லாமல் தேசத்தையே பாழாக்கி போட்டான் உங்களுடைய சில இப்படிப்பட்ட எண்ணங்களின் நிமித்தமாக உங்கள் குடும்பத்திலே என்ன ஒரு கஷ்டம் இருந்திருக்கிறது என்ன ஒரு பாழாக்குதல் நடந்திருக்கிறது உங்களுடைய தெய்வ பயமற்ற நிலைமையினால் ஒருவேளை இந்த உபவாச ஜப நாட்கள்ல உங்களுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ஓடி ஓடி வரலாம் ஆண்டவர் சமூகத்தை நாடி தேடி கொண்டு இருக்கலாம் அது நல்ல விஷயம் ஆனால் கத்தர் இந்த நாளில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உங்களுடைய எந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் வார்த்தையின் நிமித்தம் செயலின் நிமித்தம் உங்களோடு இருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தினர் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கத்தர் அதை காண்கிறார் அதை கத்தர் கண்டார் அவர் இறங்கும் போது அது மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் உங்களுக்கு எனவே தான் இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட சொல்லுகிறார் உங்களுடைய எந்த செயல்பாடின் நிமித்தம் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அழிவு ஒரு கஷ்டம் வருகிறதா இருக்கிறது அன்று விக்கிரக ஆராதனையினால் தேசத்தை நிரப்பினார் பாகால்களால் நிரப்பினான் அநேக பாகால் தீர்க்க தரிசிகள் தேசமே பாழாக்கப்பட்டது மழை பெய்யாமல் இருந்தது அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை பஞ்சம் தேசத்தில் இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த ஆகாபுடைய செயல் அவனுடைய குடும்பத்தின் செயல்தான் அன்பான தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் இந்த நாளின் இந்த வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்தும் படிக்க தேவன் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் மட்டுமல்ல ஆகாப் செய்ததெல்லாம் செய்துவிட்டு அவன் ஒரு தோட்டத்துக்காக ஒரு அடுத்தவனுடைய நிலத்துக்காக ஆசைப்பட்டு அதை அவன் தன்னுடையதாக்கி கொள்ள முயற்சித்தான் தன்னுடையதும் ஆக்கி கொண்டான் எப்படி செஞ்சா கொலை செய்ததும் ஆண்டவர் அவனுக்கு அதான் எச்சரிப்பு கொடுக்கிறார் நீ கொலை செய்ததும் அவனுடையதை எடுத்துக்கொண்டதும் உண்டே என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஒருவேளை எழுத்தின்படி நாம் போய் யாரையாவது கொலை செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மறைமுகமாக சிலர்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம் சைலண்டாக கொஞ்சம் கொஞ்சமா சாகுற மாதிரி பாய்சன் வச்சிருவாங்களாம் அப்படியெல்லாம் கொடுமையான ஒரு காலத்தில் வசிக்கிறோம் என் வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டாலும் ஏதோ ஒரு அற்பமான காரியத்துக்காக ஏதோ ஒரு உலக பொருளுக்காக யாருடைய வாழ்க்கையை நீங்கள் இப்படி கொலை செய்வதற்கு சமமாய் காரியங்களை செய்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் கொலை செய்யாவிட்டாலும் அதற்கென்று யாரையாவது தூண்டி தூண்டிவிட்டிருக்கிறீர்களா உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக யாராவது தூண்டப்பட்டு உங்களுக்காக அன்று ஆகாபுக்காக ஏசபில் கிரியை செய்தது போல உங்களுக்காக யாராவது கிரியை செய்திருக்கிறார்களா நான் ஒண்ணுமே செய்யல அப்படிலாம் காரியம் நடந்து போச்சுது இப்போ விஷயம் என்னுடைய கைக்கு வந்து விட்டது எனக்கு கிடைத்து விட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விடுகிறீர்களா இல்லவே இல்லை அது நிம்மதி பெருமூச்சி இல்லை நிம்மதியான மூச்சு கிடையாது உங்களுக்கு பெருமூச்சு விடுகிற காலம் சமீபத்திருக்கிறது என்று ஆகாபுக்கு எச்சரித்த கத்தர் இந்த நாளில் எச்சரிக்கிறார் யாருடைய வாழ்க்கையிலே இப்படி மற்றவர்களை தீமைக்கு உட்படுத்தும் மற்றவர்களை கண்ணீர் விட வைக்கும் கஷ்டங்களுக்கு உட்படுத்தும் அவர்கள் ஜீவனையே இழந்து போய் வாழ்க்கையை அழிந்து போகிற நிலைமைக்கு காரணமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது ஆகாபை போல தாழ்த்தினால் அன்றி மீட்பு இல்லை அலல்லூயா கத்துடைய ஆவியானவர் மிக வைராக்கியமாய் தேவ ஜனத்துக்குள் இறங்கி இருக்கிறார் ஏனென்றால் இது காலம் கடைசியாய் இருக்கிறது இந்த நாட்கள் அவர் வரும் நாட்கள் சமீபித்திருக்கிறது எனவே அவர் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார் நல்ல பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆசீர்வாதங்களை அவரிடத்திலிருந்து நல்ல ரிவார்ட்ஸ் வாங்கும்படிக்கு பரிசுகளை பெறும்படிக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்றி ஆகாபை போல சாபத்தையோ குடும்பத்துக்கு பாவத்தின் சாபங்களையோ கட்டுகளையோ தண்டனைகளையோ வைத்து செல்லும்படி நாம் அழைக்கப்படவில்லை பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த செய்தியின் முதற் பகுதியிலே கத்துடைய ஆவியானவன் நமக்குள் வல்லமையாய் இடைப்பட விரும்புகிறார் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் அவ்வளவு பயங்கரமா இருந்தவனும் தாழ்த்தின போது அவன் நாட்களில் அதை செய்ய மாட்டேன் அவன் குமாரனுடைய நாட்களில் அதை செய்வேன் என்று சொன்னார் ஆகாப் தப்பித்து கொண்டான் என்று கொஞ்சம் சொல்லலாம் ஆனா அவனுடைய அழிவு பயங்கரமாக தான் இருந்தது அவனுடைய மரணம் இருந்தாலும் ஆண்டோட்டை வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தது அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பு இருக்கிறது ஆகாபின் பொல்லாப்பை பார்த்த கர்த்தர் ஆகாபின் தாழ்மைப்படுதலையும் கண்டார் அவர் பார்க்க மறக்கவில்லை இன்றைக்கு எப்படி உங்களுடைய பொல்லாப்புகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரோ ஒருவேளை பொல்லாப்பு கை மூலம் வெளிப்படாம இருக்கலாம் எனக்கு எச எல்லாம் நிருபத்தை தான் அழகாக எழுதுனா எழுதி ராஜாவ் கசியில் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இவளுக்கு உரி அவளுக்கு எவ்வளோ உரிமை இருந்திருக்கிறது தன் புருஷன் நின்று செய்ய வேண்டியதெல்லாம் அவளே செய்து தவறான முறையில் அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய பாதகத்தை செய்து விட்டாள் இன்றைக்கு ஒருவேளை எழுத்தின்படி உங்கள் புருஷனுடைய அதிகாரம் இல்லை அவருடைய மேன்மை உங்கள் புருஷனுடைய செல்வாக்கு இவைகளை நீங்கள் பயன்படுத்தி தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்களா சகோதரிகளே கத்தோடைய ஆவியானோர் மிகுந்த மனபாரத்தோடு மன பாரத்தோடு உங்களை ரட்சித்தவர் உங்களை உங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய அவ்விதமான வழியில் உங்களை நடத்தினவர் உங்களுக்கு அபிஷேகத்தை தந்தவர் பாரத்தோடு உங்கள் முன்பாக வந்து நிற்கிறார் இழந்து போகாதே மகளே இழந்து போகாதே மகளே ஆகாபை போல இழந்து போகாதே அவனை ஜனத்தின் அதிபதியாக ராஜாவா இருக்கும்படி ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்து இஸ்ரவேலை ஆளுகிறவனாய் வைத்திருந்தார் தன்னுடைய அதிகாரங்களை தவறாக துஷ்பிரயோகம் பண்ணிவிட்டான் இன்னைக்கு யார் யார் உங்களுக்குள்ளே நீங்கள் யாராவது அப்படி இருக்கிறீர்களா ஒருவேளை பெரிய காரியங்கள் செய்யாமல் இருக்கலாம் உங்கள் புருஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உங்கள் மாமியார் மாமனார மறட்டுறீங்களா மற்றவங்கள மறட்றீங்களா யார் இடத்துலையாவது தவறான காரியங்களுக்காக அவரை சொல்லி சொல்லி பண்ணுறீங்களா இல்லை அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுக்கென்று ஏதாவது பெற்றுக்கொள்ளுகிறீர்களா என்ன தவறு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் ஆவியானவர் வெகு வைராக்கியமாக நீ மனம் திரும்பாவிடில் அழிவு சமீபமா இருக்கிறது என்று எச்சரிக்கிறார் மனம் திரும்பினால் அதை உன் காலத்தில் இராதபடி தாண்டி போக பண்ணுவார் ஆனால் சந்ததிக்கு நீ சாபத்தை வைத்து கொண்டு போகக்கூடாது சகோதரியே அதற்காக ஆண்டவர் சமூகத்துல இதை முழுசுமா எங்க குடும்பத்தை விட்டு என்னை விட்டு மாற்றி போடு ஆண்டவரே மனஸ்தாபத்தோட மெய் மனஸ்தாபத்தோட ஜெபிக்கணும் அவரிடத்துல பாவங்களை அறிக்கையிடணும் அதற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது இந்த சாபம் முற்றிலுமாக தாண்டி போகும் மட்டுமல்ல பிள்ளைகளையும் இந்த நல்ல அனுபவங்களுக்குள்ள கத்திற்கேற்ற வழியிலே இந்த சாபம் அவர்கள் மேல் இறங்காத படிக்கு வெகு வைராக்கியமாக பிள்ளைகளையும் நல்ல அனுபவத்திலே கத்தருக்குள்ள கொண்டு வாங்க ஏதோ நான் மட்டும் என் குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியனை போல நான் மட்டும் வந்து வந்து கத்தரை ஆராதித்து கொண்டு போகிறேன் என்ற அனுபவம் அல்ல குடும்பமும் காக்கப்பட வேண்டுமானால் பின் சந்ததியும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவர்களையும் இந்த மந்தைக்குள் அழைத்து வாருங்கள் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஹாலல்லூயா இருந்த வண்ணமாக கத்தரை நோக்கி பார்ப்போம் எந்த காரியத்திலே ஆகாபை போன்ற கிரியை ஆகாபை போன்ற கிரியை கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் உண்டே என்று எச்சரிக்கப்படுகிறீர்களா கத்திர பாருங்க கத்திர பாருங்க எதை எடுத்துக்கொண்டீர்கள் எதை எடுத்துக்கொண்டீர்கள் எதை எடுத்துக்கொண்டீர்கள் குடும்பத்துல உங்க சகோதரருக்குரிய சொத்துல உள்ள பங்கு எடுத்துக்கொண்டீங்களா உலகத்தின் காரியம் சின்ன காரியம் தானே எனக்கு தரட்டுமே நினைச்சிட்டு எதேதோ சொல்லி எடுத்துக்கொண்டீங்களா ஆண்டவர் ஆண்டவரிடத்துல கேளுங்க ஆண்டவற்ற சொல்லுங்க நான் செஞ்சது தப்பு ஆண்டவரே இதை நான் எடுத்துக்கொண்டது தப்பு ஆண்டவரே ஹாலல்லூயா கத்திரத விரும்பவே இல்ல விரும்பவே இல்லை உங்க புருஷனுடைய

உங்களை விட்டு விளக்க வேண்டிய சமயம் இது ஆமேன் ஹால இவ்வளவு நாளும் ஜெபித்த ஜெபங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாக வேண்டுமானால் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது தீமால அரண் தலனம் அஷமம் அரிபிரி பிக்கம ஒரு யான் தலனமா தீமால அரண் தலனம் அஷபரபோ திரி பிக்க பல பரபா ஹால லூயா ஹால லூயா ஹால பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் நீ தாழ்மைப்படும் போது உங்களுக்கு கிருபை உண்டு தாழ்மை தாழ்மைப்படுகிறவர்களுக்கு கிருபை உண்டு ஹால

அவர் உங்களை பார்க்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா தாழ்த்தினதை காண்கிறார் அவர் எப்படி உங்க அக்கிரமங்களை பார்த்தாரோ எப்படி நீங்கள் செய்த தவறுகளை பார்த்து கொண்டே இருந்தாரோ அதுபோல இந்த நாளில் இந்த நாளில் நீங்கள் தாழ்த்துவீர்களானால் தாழ்மைப்படுதலை காண்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா தேங்க்யூ லா தேங்க்யூ லான் நான் பாவம் செய்தீன் உம்மை செய்தி தோடு இந்த பாடலை அப்படி ஜெபமாக ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஹாலலூயா உம்பல்ல மையழ ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்போம் உண்மையான மனதோடு கூட முள்முடி தாங்கி என்னுடைய எல்லா மீறுதல்களை மன்னிக்கும்படிக்கு என்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படிக்கு நீர் முள்முடி சுமந்தீரை அப்பா என் சிந்தனையில் வந்த கொடுமையான கொலை நோக்கங்கள் திட்டங்களை எல்லாம் மன்னிக்கிறவரே என்னை உடைத்தும் உடை சமூகத்தில் ஊற்றுகிறேன் ஆண்டவரே ஆமே என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை அமேன் எசுவே என் தெய்வமே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும் இயேசுவே என் தெய்வமே என் മനമിരങ്ങും <Sings> கடந்த நாட்களிலே எனக்கு இருந்த வல்லுமை எனக்கு இருந்த தேவபலன் இல்லாததற்கு என்னிடத்தில் இப்படிதான் ஒரு காரணமோ என்று எதையாவது உணர்கிறீர்களா ஆண்டு ஒரு சமூகத்தில் தாழ்த்துங்க தாழ்த்துங்க நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன் எனக்கு விடுதலை இல்லையே நான் சொன்ன இந்த வார்த்தை தான் காரணமோ அதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அதுதான் என் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தடையா இருக்குதா இப்படி ஏதாவது ஒரு எண்ணம் வருதா மனசுல நீங்க தான் இன்னைக்கு ஆகா ஆண்டு விட்ட தாழ்த்திங்க அப்பா என்ன தாழ்த்துறேன் ப்பா என்னை தாழ்த்துறேன் நான் அந்த தவறை செஞ்சுட்டே ஆண்டுகிறேன் அந்த வீட்டில் நடக்க இருந்த நல்ல காரியத்தை என் வார்த்தையினால் நான் கெடுத்துட்டே ஆண்டுகிறேன் அங்கே வர இருந்த நன்மையை என் வார்த்தையினால் தடை பண்ணிட்டேன்ப்பா நான் செய்யணும்னு ரொம்ப நினைக்கல ஆனால் எனக்கு ஒரு எரிச்சல் ஒரு பொறாமை ஒரு கோபம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தினால் நான் செஞ்சிட்டேன்ப்பா என்னை மன்னியோப்பா என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாதுப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்க ஆகா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயான்னு சொன்னீங்க

தாழ்மையை பார்க்கிறார் விண்ணப்பத்தை கேட்கிறார் ஹமேன் ஹலல்லூயா நம்மை காண்கிற கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் இருதயத்தை பார்க்கிறார் பிறருக்கு விரோதமாய் செய்த காரியங்களில் இப்போது நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அந்த காரியங்களை உங்களால் ஆன மட்டும் அந்த நஷ்டங்களை சரி செய்யும்படி ஆண்டவர்கிட்ட கிருப கேளுங்க இந்த நேரத்தில் நான் நஷ்டங்களை சரி பண்ணணும் ஆண்டவரை மறுபடி அவைகளை நான் கொடுத்து தீர்க்கணும் சில காரியத்தை கொடுத்து தீர்க்க முடியாதா இருக்கலாம் ஒருவேளை இனியாத சீர் செய்ய முடியுமா ஆனா அந்த பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக ஜோம் பண்ணுங்க அந்த தடைப்பட்ட நஷ்டங்கள் மறுபடியும் அந்த அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நஷ்டமாய் போனவைகள் மறுபடி கிடைக்கும்படி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க அது கிடைக்கிறது வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க ஹலலூயா உங்களை பார்க்கிற கத்தர் ஆமேன் உங்களுடைய பொல்லாப்பை கண்ட கத்தர் உங்களுடைய இந்த மனம் மாறுதலையும் இந்த நேரத்தில் காண்கிறார் நன்மை செய்கிறார் இரக்கம் செய்கிறார் கிருபையா அப்பா இறங்கி விடுவிக்கிறார் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் அது செக்க சவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிறவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற பிரகாசத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா உடைய நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் இனி பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே ஹாலல்லூயா எஸ்வின் நாமத்தில் பிதாவே ஹாமே அடுத்ததாக ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்று கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒத்தாசை செய்கிறவன் உனக்கு ஒத்தாசை செய்கிறவர்கள் இல்லை என்று கர்த்தர் கண்டிருக்கிறார் ஆண்டோடைய வேதத்தில் நம்ம படிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார் ஹாலல்லூயா ரெண்டு ராஜாக்கள் பதினாறு இருபத்தி ஆறு நான் அந்த முழு வசனத்தையும் படிக்கவில்லை அந்த குறிப்பிட்ட பகுதியை தான் சொல்லியிருக்கிறேன் இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார் ஹாலல்லூயா ஹால இன்னைக்கு எனக்கு யாராவது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா இஸ்ரவேல் ராஜாக்கள் கத்தரை விட்டு விலகி கத்தடை பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு போது ஜனங்கள் மிகவும் அவர்கள் பாவம் செய்தார்கள் பாவம் செய்ததுக்கு பலனாக தேவன் அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாக்கினார் இப்படி இருந்து அவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுடைய ஒடுக்கத்தை அவர்களுடைய நெருக்கங்களை கத்தர் கண்டார் ஹாலல்லூயா அவர்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர்கள் இல்லை என்பதையும் கத்தர் பார்த்தார் உடனே எரோபயாம் என்கிற யோவாசின் குமாரனை கத்தர் எழுப்பி அவன் கையால் ஒரு விடுதலையை கொடுத்தார் இஸ்ரோவேலை ரட்சித்தார் ஹாலல்லூயா ஹாலெல்லூயா கத்தர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று பார்க்கும்போது அவர் எழுந்திருக்கிறார் ஹாலலூயா அவர் ஒத்தாசை செய்ய எழுந்திருக்கிறார் அவர் இரக்கம் செய்ய நமக்கு அதற்கானவர்களை எழுப்பி விடுகிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களிலே இந்த ராஜாக்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தவறான ஆலோசனைகள் தவறான வழிகாட்டுகள் கொடுத்து பாவம் செய்ய வைத்தார்களோ அதுபோல ஒருவேளை உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் பெற்றோராக இருக்கலாம் சில நேரத்தில் சில நேரம் உங்களை நடத்துகிறவர்களா இருக்கலாம் நீங்க வேலை செய்கிற இடத்தில் உங்கள் எஜமான்களாக இருக்கலாம் இல்ல உங்கள் நண்பர்களாக தோழிகளாக இருக்கலாம் யாரோ ஒருவருடைய தவறான தவறான ஆலோசனைகள் மூலமாக நீங்கள் இப்படிப்பட்ட தவறான வழிகளில் சென்றிருக்கலாம் அன்று இஸ்ரவேல் ராஜாக்கள் அவர்கள் என்ன வழியில நடக்கிறாங்களோ அதே தான் தேசம் இருக்கும் இன்னைக்கும் அப்படி ராஜாக்கள் என்ன நிலமையில இருக்கிறாங்களோ அப்படிதான் எல்லாம் மாறணும்னு விரும்புகிறாங்க அப்போ அந்த காலத்துலயே இதுதான் நடந்திருக்குது தெய்வ ஜனங்களா இருந்தாலும் தேவனை ஆராதிக்க வேண்டியவர்களா இருந்தாலும் ராஜாக்கள் வழி தப்பி போகும்போது ஜனங்களும் வழி தப்பி போகிறார்கள் அவர்கள் அப்படியே வழி நடத்தப்படுகிறார்கள் இப்படி போகிற காலத்திலே தேவன் அவர்களை பலவிதமான அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள் விடுவிக்கிறவர்கள் யாருமே இல்லை அதற்கு அவர்களுக்காக ஒத்தாசை செய்கிறவர்கள் யாருமே இல்லை என்று இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர்களை எழுப்பினார் கர்த்தரே ஒத்தாசையாக வந்தார் ஹாலல்லூயா இன்றைக்கும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறீர்களா இருக்கிறீர்களா நான் இவர்களால் ஒரு ஆலோசனையை பெற்றேன் அந்த ஆலோசனை தவறானது என்று எனக்கு தெரியாது ஆனா நான் தப்பா நடந்துகிட்டேன் என் வழிகள் தப்பா தவறாக போய்விட்டது இப்போ தேவனுடைய கோபமும் அவருடைய தண்டனைகளும் அவருடைய சாபமும் மென்மேல் வந்து இறங்குகிறது நான் இதுக்கு காரணமே கிடையாது எனக்கு நல்ல ஆலோசனை கிடைச்சிருந்துனா நான் நல்லா வாழ்ந்திருப்பேன் எனக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்காதபடியினால் நான் இப்படி நடந்து விட்டேன் இப்படி நான் சிக்கி கொண்டிருக்கிறேனே இனி என் வாழ்க்கையில் நான் மீள முடியுமா நான் எழும்ப முடியுமா எனக்கு விடுதலை இருக்கிறதா என்று நீங்கள் வாஞ்சித்தீர்களானால் உங்களுடைய நிலைமையை உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்பதை கத்தர் காண்கிறார் ஆண்டவரே எனக்கு நல்ல ஆலோசனை இல்லாம போச்சுதே என் வாழ்நாள் நான் இப்படி வீணாக்கிட்டேனே ஆண்டவரே நான் இப்படி ஒரு வழியில வந்து விட்டேனே ஆண்டவரே நான் இனி என்ன பண்ணுவேன் இந்த காரியத்துல எனக்கு மீட்பு வேணுமே நான் இழந்து இது நிமித்தம் சில காரியங்களெல்லாம் இழந்து போய்விட்டேன் மறுபடி எனக்கு வேணுமே அன்று இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் அவர்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் போகும்போது சத்துருக்கள் வந்து தேவ ஆலயத்தின் பொருட்களை எல்லாம் கொண்டு போயிடுவாங்க எல்லாத்தையும் இடிச்சு சூறையாடிருவாங்க இந்த ஜனங்களில் நல்ல மேன்மையானவர்கள் பலசாலிகள் ஞானம் உள்ளவர்களெல்லாம் பிடித்து சிறை பிடித்து கொண்டு போய் விடுவார்கள் தேசத்தின் நல்ல வெள்ளாண்மைகள் இவைகளெல்லாம் அவர்கள் சத்துருக்கள் வந்து அறுவடை செஞ்சுட்டு போயிடுவாங்க இதேபோல் ஒருவேளை உங்க வாழ்க்கை இருக்கலாம் உங்க வாழ்க்கையின் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் மேன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு ஒத்தாசை செய்தவர்கள் சரியானவர்களாக இல்லாததினால் உங்களுக்கு வழி நடத்தினவர்கள் நல்லவர்களாக இல்லாததினால் ஏதோ வழியில் நீங்கள் சென்றதினால் உங்கள் அனைத்தையும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம் ஆனால் இப்போது தேவனுடைய பாதத்தில் வந்து விழுகிறதுனால் எப்படி அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் பார்த்தாரோ அது போல நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார் அவர் காண்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்று கர்த்தர் கண்டார் கண்டார் அதை விசுவாசிக்க வேண்டும் உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ளணும் இவ்வளவு வருஷம் ஆகிவிட்டதே எல்லாமே போயிருச்சே நான் எல்லாம் இழந்துட்டேன் இனி எனக்கு ஒன்றுமே இல்லை சிலவற்றை ஏதோ நான் கஷ்டப்பட்டு திருப்பலாமா இருக்கும் ஆனால் சிலவற்றை ஒன்ஸ் வாரால் அப்படியே நான் இழந்து போயிட்டனே இனி எனக்கு இல்லை என்று நீங்கள் விரக்தியோடு இருக்கிறீர்களா அப்படியே ஆண்டோ சமூகத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா கர்த்தர் அதை கண்டார் உங்கள் கூக்குரல் உங்களுடைய பரிதாப நிலைமையை உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர்கள் இல்லை என்பதை கத்தர் காண்கிறார் சில வேளை உங்களுக்கு இழந்து போன அப்புறம் கூட ஆலோசனை சொல்லுவாங்க சரி என்ன பண்றது போனதெல்லாம் போட்டு விட்டு இனி ஏதாவது நடக்கிறத பாருன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனா கத்தர் அப்படி சொல்லல உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்று பார்த்து உங்களை ரட்சிக்கும்படிக்கு கத்தர் இறங்கி இருக்கிறார் ஹாலல்லூயா அவர் ரட்சிக்கும் போது சும்மா ஒண்ணு போனதெல்லாம் போட்டுன்னு விடமாட்டாரு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அவர் சும்மா விடுகிற தெய்வம் இல்லை இனி நான் உனக்கு எல்லாம் தரேன்னு மட்டும் விடமாட்டார் இழந்து போனதை மீட்கும்படி செய்கிறவர் ஹாலல்லூயா சத்ருவின் கரத்தில் அவர் விட்டு விடுகிறவர் அல்ல அவர் விடவே மாட்டார் நம்முடைய சுய இச்சையின்படி இந்த பகுதியில் பார்க்குற மாதிரி நம்மால் நாம் யாராலோ தவறாக நடத்தப்பட்டதுனால் ராங் கைடன்ஸில் தவறான வழிகாட்டுதல் தவறான ஆலோசனைகள் இப்படி கிடைச்சதுனால நாம் தவறு பண்ணிட்டோம் ஒருவேளை உன் பணத்தை கொண்டு நீ இதில் கொடுத்தேன்னா உனக்கு டபுள் மடங்கு கிடைக்கும்னு யாரோ சொல்லியிருப்பாங்க கொண்டு கொடுத்துட்டீங்க ஒரு தவறான வழிகாட்டுதல் ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியுது ஐயோ நான் ஏமாந்து போயிட்டேனே என் குடும்ப சூழ்நிலைக்கு அப்படி ஒரு பணம் கிடைச்சா நல்லதுன்னு நினச்சேன் ஆனா இன்னைக்கு நான் இருந்ததை நான் இழந்து போயிட்டேன் இனி நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரேன்னு நினைக்கிறீங்களா ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்பதை கர்த்தர் காண்கிறார் ஹால லூயா ஆனா மெய் மனஸ்தாபத்தோடு ஆண்டோடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆனா எங்க இருந்து தான் ஒத்தாசை வரப்போது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நம் ஒத்தாசை நம் இருந்து இருந்தா வரும் அதெல்லாம் எப்படி தருவார் எப்படி வரும் எப்படின்னு நினைக்காதீங்க ராஜாக்களுடைய இருதயங்கள் கர்த்தருடைய கரத்தில் நீர்கால்கள் போல் இருக்கிறது அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார் ஒரு ராத்திரிக்குள்ளாக அகாஸ்வீரரா ராஜாவின் இருதயத்தை யூத ஜனங்களுக்கு நேராக திருப்பும்படி தேவன் செய்திருப்பார் என்றால் உங்களுக்காக எனக்காக ஒத்தாசை செய்யும்படிக்கு அவர் இழந்து நிற்பார் என்றால் எவ்வளவு விரைவாக எவ்வளவு துரிதமாக எவ்வளவு உண்மையாக எவ்வளவு முழுமையாக அவர் மீட்டு தருவார் ஹாலலூயா நாம் கர்த்தர் உண்மை உள்ளவர் ஹாலலூயா ஹாலலூயா அந்த உண்மையுள்ள கர்த்த மற்ற தான் அன்னைக்கு சபை நடு நடுவில் உலாவி அவர் சொல்கிறாரு உனக்கு ஒத்தாசை செய்கிறவன் இல்லைங்கிறத நான் கண்டுட்டேன் மகளே நான் உனக்காக எழும்புறேன் ஹாலூயா ஒருவேளை சில மனுஷர் தயவுகள் உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் அந்த ஒத்தாசையும் கூட அன்னைக்கு அந்த எரோபயாம் யோவாசின் மகன் எழுப்பினாரே தேவனி இஸ்ரவேலை ரட்சிக்க அது போல உங்களை ரட்சிக்க சில மனுஷர் உதவியை எழுப்பலாம் யாருக்கு தெரியும் எப்படியும் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய அவர் வல்லவர் அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இழைக்கப்படுகிற அநீதியை கண்டேன் அநீதியை கண்டேன் அநீதியை கண்டேன் யாருக்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறது ஆதியாக முப்பத்தி ஒன்று பனிரெண்டாவது வசனத்தின் பிற்பகுதியிலே அந்த பகுதியிலே யாக்கோபோடு கத்த பேசுகிறார் யாக்கோபு ரொம்ப நெருக்கப்பட்டு இருந்து கொண்டு இருக்கிறான் அவன்ட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் ஹாலலூயா ஹாலலூயா சந்தோஷமாக இருக்குது இல்லை அந்த வார்த்தையை கேட்கும்போது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் முன்னால் வந்து நின்று சொல்கிறாரு யார் உங்களுக்கு அநீதி செஞ்சிட்டு இருக்கிறாங்க யார் உங்களை எடுக்கணில் வச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க நீதியா நடக்கிறீங்க நீங்க நன்மையா உழைக்கிறீங்க நீங்க நன்மை செய்றீங்க ஆனா உங்கள் நன்மைக்கு தீமை உங்கள் உள்ள வாழ்க்கைக்கு அநீதி இழைக்கப்படுகிறதா ஆண்டவர் யாக்கோவுக்கு சொப்பனத்துல தோன்றி சொன்னார் நமக்கு வேதாகமத்தை வச்சு சொல்றாரு வாக்குத்தத்தமாய் தரப்பட்ட இந்த அருமையான வேதாகமத்தை வச்சு தான் சொல்றாரு உனக்கு இழைக்கப்படுகிற அநீதியை நான் கண்டேன் மகளே நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் இந்த ஒரு மாதம் கிட்ட எங்கள் பாதத்தில் வந்து அழுது அழுது சொன்ன பத்தியா ஏற்கனவே நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் அந்த கண்டேன் என்கிற வார்த்தை ரொம்ப அப்படி ஊக்கமான வார்த்தை பாருங்க சரி நான் பார்த்தேன் பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் அப்புறம் தான் நடக்குது பார்த்தேன் அப்படி ஆண்டோ சொல்ல லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் சொல்லி பாருங்க பார்க்கலாம் ஒரு தடவை கண்டேன் எனக்கு இழைக்கப்படுகிற அநீதியை கத்தர் கண்டார் ஹால லூயா ஹால லூயா அந்த ஜப நாட்கள் முடிவில் ஆண்டவர் உங்களுக்கு தர்ற வார்த்தை அந்த அன்னைக்கு யாக்கோபுக்கு கொடுத்தார் லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன்னு சொன்னார் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் நான் கண்டேன் மகளை சும்மா நான் கண்ணை மூடிட்டுலாம் இருக்கிறேன் நான் பார்க்கிற தெய்வம் காண்கிற தெய்வம் நான் பார்க்குறேன் கண்டேன் கண்டேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல அடுத்தது அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் மேன்மை அப்படி கொண்டு கொண்டு போய் அவனை அந்த முற்பிதாக்களின் வரிசையில கரெக்டா கொண்டு செட் பண்ணி வச்சுட்டார் ஆண்டவர் எப்படி ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே நம்ம சொல்றோம்ல அப்படிதான் வேதாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது அந்த வரிசையில கொண்டு எங்க கடந்த யாக்கோபுல அங்க கொண்டு வச்சிட்டார் இந்த யாக்கோபு ஏற்கனவே அதுக்கு தகுதியாக பிறந்தவன் அதற்குரியவன் அதற்குரியவன பிறப்பில் கொஞ்சம் ஒரு சின்ன இடைவெளி வந்துருச்சு ஆனாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்துக்கிட்டே இருந்தது அப்படியே அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை அழக சேஷ்ட புத்திரப்பாகம் அந்த முதல் அவன் என்கிற ஒரு உரிமையை பெற்றுக்கொண்டான் அடுத்தது அப்படியே இன்னொரு சமயம் வரும்போது அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க முடியாத படிக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு அண்ணனுடைய குறை கொலை மிரட்டலுக்கு பயந்து ஓடிட்டான் அப்பா அம்மாவுடைய ஆலோசனைப்படி மாமா வீட்டில் போய் சரணடைஞ்சிட்டான் அங்கே கொஞ்சம் ஒரு மாதம் விருந்தாளியாக இருந்தான் அப்புறம் சம்பளத்துக்கு வேலையாளானா அப்புறம் அவங்க மாமா போன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கேயே இருந்துட்டான் அப்படியே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்க்குறான் என் மாமனாருடைய இதுக்கிடல மாமனார் பத்து முறை சம்பளத்தை மாற்றிடுறாரு இங்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க சம்பளம் ஆனால் சம்பள குறைப்பு இப்போல்லாம் சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குது சம்பளத்தை குறைக்க ஆரம்பித்து விட்டான் அதையும் பொறுமையாக சகித்தான் ஒரு நாள் பார்க்கும்போது அந்த லாபானுடைய குமாரருடைய முகங்கள் எல்லாம் வேறுபட ஆரம்பிச்சிச்சு நேற்று நாள் இருந்தது போல் இன்னைக்கு அவங்க முகம் இல்லை எல்லாம் வித்தியாசமா பார்க்குறாங்க என்ன எங்கள் அப்பாவுடையதெல்லாம் எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் இந்த லாபான் எங்கேருந்து இந்த யாக்கோபு எங்கேயோ இருந்து வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது தாங்க முடியலை அந்த யாக்கோபு எவ்வளோ ஒரு நெருக்கத்தில் இருக்கிறான் இதெல்லாம் இந்த அவனுடைய சூழ்நிலைகளை எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் கடைசியாக தான் சொல்றாரு அவனை விடுவித்து அவனை அவனுடைய அந்த தகப்பனுடைய அந்த ஸ்தானத்திற்கு அந்த வம்சம் அதாவது அந்த அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற அந்த முற்பிதாக்களின் வரிசைக்கு கொண்டு போய் வைக்கிற ஒரு நேரம் நெருங்கிவிட்டது அப்பதான் அண்டோ சொல்றாரு லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையும் அதுதான் நீங்க எவ்வளவு நெருக்கத்துக்குள்ள கடந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க பார்க்கும்போது உங்களுடைய மேன்மை உங்களுடைய உயர்வு உங்களுடைய வெற்றி இவற்றை மற்றவர்களால் சகித்து ஒத்துக்கொள்ள முடியவில்லை உங்களோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் உங்களோட எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க ஆனா உங்களுடைய பயன்படுதல் உங்களுக்கு இருக்கிற தாளந்துகள் உங்களுடைய திறமைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சில கிருபைகள் இவைகளை பார்க்கும்போது உங்களோடு இருக்கிறவர்களுடைய முகங்கள் சற்று வேறுபடுவதை நீங்கள் உணர முடியும் ஆவிக்குரியவர்கள் தான் எல்லாரும் தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளப்படுகிறவர்கள் தான் ஆனால் அவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சில ஈகோ ப்ராப்ளம்ஸ் சில நேரம் இருக்கதான் செய்து ஒரு குடும்பத்தில் வருகிற மருமக்களுக்குள் இந்த மாதிரி சில எண்ணங்கள் வருது என்னை என்னை விட அவர்களை நேசிக்கிறார்கள் இவளை நேசிக்கிறார்கள் என்றெல்லாம் சில எண்ணங்கள் வரலாம் ஆனா இருக்கிற ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் குடும்பத்திலே ஆனாலும் சபையிலானாலும் நீங்கள் குழுவாய் செய்கிற ஒரு காரியத்திலானாலும் உங்கள் வேலை ஸ்தலத்திலானாலும் ஆனாலும் உங்களுக்கு இழைக்கப்படுகிற இப்படிப்பட்ட அநீதிகளை கர்த்தர் கண்டார் ஹால ஹாலே அந்த அநீதிகள் வார்த்தையின் மூலமா வெளிப்படுகிறது செயல்பாட்டின் மூலமாய் வெளிப்படுகிறது முக ரூபம் பயங்கரமாய் மாறுபடுகிறதுனால் வேறுபடுகிறதுனால் வெளிப்படுகிறது அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் நம்ம மரமோ கல்லோ இல்லை இல்லையா நாமோ நமக்கு எல்லாம் தெரியும்ல ஒருத்தருடைய முகத்தை பார்க்கும்போது இவர்கள் என்னை குறித்து இருக்கிறார்களா இல்ல கோபமா இருக்கிறார்களா எரிச்சலா இருக்கிறார்களா எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் தானே அப்ப அப்படி புரிந்து கொள்வதனால் அதனால் ஏற்பட்ட மன நெருக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தான் சொல்றாரு மகளே உன்னுடைய உனக்கு இழைக்கப்படுகிற அநீதியை நான் பார்க்கிறேன் ஆனால் உனக்குரிய ஸ்தானத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் ஹாலல்லூ யா அன்னைக்கு எப்படி யாக்கோபுக்கு கத்தர் உண்மை உள்ளவராயிருந்தார் யாக்கோபு உண்மையாவே நினைச்சு பார்த்தாரான்னு தெரில ஆனா ஆண்டவர் போகும்போது தரிசனம் கொடுக்கும்போது இவரும் சொல்றாரு என்னை சுகமாய் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணினா கத்தரனுக்கு தேவனாய் இருப்பார் என்றெல்லாம் எல்லாம் சொல்றார் ஆனால் உண்மையா அதெல்லாம் நினச்சிருப்பாரான்னு தெரியல ஏன்னா இங்கேயே இப்படி செட்டில் ஆயிட்டாரு பிள்ளைகள் எல்லாம் அப்படியே இங்கேயே ஆயிட்டாங்க அவருடைய தொழில் எல்லாமே இந்த சீரியா தேசத்திலே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான கடினமான சூழ்நிலை வரும்போது கத்தர் அவனுக்கு வெளிப்பட்டார் ஹால லூயா சொப்பனத்தில் தோன்றி தைரியப்படுத்தினார் கத்தர் உங்களோட கூட சில நேரம் இருக்கலாம் சொப்பனம் தந்திருப்பார் ஓ வாழ்க்கையில நான் இப்படி ஒன்ன செய்வேன் நீ நெருக்கப்படுற உண்மைதான் நீ கலக்கத்தோட இருக்கிற ரொம்ப பாதிக்கப்படுற உனக்காக யாருமே இல்ல நீ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாய் ஆனா நீ கலங்காத நான் உனக்காக இப்படி செய்வேன் உனக்காக வைத்த அந்த மேன்மையில் நான் உன்னை உயர்த்துவேன் என்ற ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் அப்படி சொல்லி இருக்கிறதை அவர் செய்கிறதுக்கு உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் ஹாலல்லூயா ஒருவேளை அவருடைய நேரம் வருவதற்கு இன்னும் இன்னும் அவருடைய அந்த குறிப்பிட்ட நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டி தா இருக்கலாம் நாம் காத்திருப்போம் வெற்றியை யாக்கோபின் தேவன் உங்கள் தேவன் என் தேவன் நம் தேவன் அவர் நமக்குரிய மேன்மையான ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவார் அமேன் அமேன் அவர் அப்படியே செய்வார் யாக்கோபின் தீவன் தீவன் எனக்கென்றும் தூணையாவரே என்னாலும் நடத்துவாரே அமேன் ஹலலூயா யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் நமக்கு துணையா இருக்கிறார் அமேன் ஹலலூயா அடுத்ததாக ஒடுக்குதலை கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் காண்கிற கத்தர் எதையெல்லாம் பார்க்கிறார் பார்த்தீங்களா அகாபுடைய தாழ்மையும் அவர்தான் பார்த்தார் அவன் தாழ்மைப்பட்ட அவனுடைய அவன் முதல்ல அவன் செய்த பொல்லாப்பை பார்க்கிறார் பொல்லாப்பை பார்த்த அதே கண்கள் தாழ்மையை நோக்கி பார்க்குது அப்ப கூட அவனுக்கு இறங்குறதுக்கு அவர் தாமதிக்கவில்லை அடுத்தது ஒத்தாசை செய்கிறவன் உனக்கு ஒரு திறமை இல்லையே அதையும் அவர் பார்க்கிறார் நமக்கு இழைக்கப்படுகிற அநீதியை அவர் பார்க்கிறார் அநீதி இழைக்கப்படுகிறது யார் அநீதி இழைக்கிறார் என்ன வேதத்தில் எப்படி பெட்டு புட்டு எழுதியிருக்கு பார்த்தீங்களா லாபான் செய்த அநியாயத்தெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் லாபானுடைய குமாரருடைய முகங்கள் வேறுபட்டதை கூட எழுதி வைத்திருக்கிறார் அவர் அவர்களுடைய பேச்சை எழுதி வைத்திருக்கிறார் நாம் தேவன் உண்மை உள்ளவர் ஹாலல்லூயா இந்த நாட்களிலும் கூட கத்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் அவர்கள் பேச்சினால் செய்கிற அநீதி அவர்கள் அவர்களுடைய முகபாவனையில் வருகிற காரியங்கள் செயல்பாட்டில் வருகிற அநீதிகள் எல்லாவற்றையும் கத்தர் பார்க்கிறார் ஹலலூயா அடுத்ததாக ஒடுக்குதலை காண்கிறார் ஒடுக்குதலை கண்டேன் ஒடுக்குதலை கண்டேன் யாத்ராம மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் இந்த பகுதியை படிக்கிறோம் எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் ஹலலூயா ஹலலூயா அவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டவர் அந்த ஒடுக்குதலை கண்டார் எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த இந்த இஸ்ரவேலர் எப்படி முதல்ல போனாங்க ஒரு பெரிய அதிபதி ராஜாவுக்கு சமம் கிட்டத்தட்ட அந்நாட்களில் இந்த தேச தேசங்களில் இருந்தெல்லாம் பஞ்சத்து நாள் வாடின மக்கள் வரும்போது ஆகாரங்கள் கொடுத்த ஒரு பெரிய தலைவன் பெரிய போஷித்தவன் அவ்வளோ ஒரு மேன்மையா இருந்தவன் அவனுடைய குடும்பம் என்ற நல்ல ஒரு பெருமையோடு பேரோடு தான் அந்த யாக்கோபின் குடும்பம் அந்த எகிப்துக்குள்ளே வந்தாங்க சும்மா அவங்க வந்து ஏதோ வந்து பிழைப்பதற்காக வரவில்லை ஒரு பெரிய இதோட தான் பெருமையோட தான் பேரோடு தான் வந்தாங்க அந்த யாக்கோபின் குடும்பம் அவ்வளோ மகிமையோடு வந்தவர்கள் சில காலங்களுக்குள்ளாய் நாம் வசனத்தில் படிக்கிறோம் யோசேப்பை அறியாத புதிய ராஜன் தோன்றின போது இஸ்ரவேலரே அவர்கள் ஒடுக்க ஆரம்பித்தார்கள் அப்போ தங்களுக்கு நன்மை செய்த யோசேப்பு இருக்கும் வரைக்கும் இந்த யாக்கோபின் குடும்பம் அதாவது யோசேப்பு யாக்கோபுடைய மகன் இந்த யாக்கோபின் குடும்பத்தை யோசேப்பின் குடும்பத்தை ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாங்க ஆனால் யோசேப்பை அறியாதவர்கள் வந்தபோதோ இவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் இந்த ஜனங்கள் திரளா இருக்கிறாங்க இவங்க ஏதாவது குழப்பம் உண்டாக்கிடுவாங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க தேசத்துலன்னு சொல்லி இவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் எகிப்தியர்கள் அவர்களுக்கு கொடுமையான வேலை கொடுக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் தான் அது கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நானூறு வருஷங்களுக்கு மேல அந்த நாட்கள்ல ஆண்டோர் சொல்றாரு எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் கண்டேன் என்று கத்த சொல்லுகிறார் ஒடுக்குதலை காண்கிறார் நீங்க எங்க ஒடுக்கப்படுறீங்க யாரினால் ஒடுக்கப்படுகிறீர்கள் உங்கள் ஒடுக்குதலை கத்தர் காண்கிறார் கொடுக்குதலை கண்டவர் சும்மா இருக்கல விடுவிக்கும்படி இறங்கினார் விடுவித்து அவர்களை அவர்களுக்கென்று வைத்திருந்த வாக்குத்த பூமிக்கு கொண்டு சென்றார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இந்த நாட்கள்ல நம்ம குடும்ப பெண்களா அநேகர் இருக்கிறீங்க சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன் எங்க வீட்ல சமையல் பண்ணுவதற்கு போதுமான பொருட்கள் வாங்கி தர மாட்டாங்க அது ஒருவேளை மாமியாருடைய அதிகாரமா இருக்கலாம் இல்லனா புருஷனுடைய அதிகாரத்தினாலேயா இருக்கலாம் யாரோ ஒருவர் நடத்துகிறவர்கள் போதுமானபடி பொருட்கள் வாங்கி தரமாட்டாங்க பணம் தரமாட்டாங்க ஆனால் இப்படி சமைச்சு போடு அப்படி சமைச்சு போடு இப்படி ருசியாக பண்ணு அப்படி செய்யா எத்தனை கூட்டு பண்ணு இப்படிலாம் சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் அன்பான சகோதரிகளே உங்கள் யாருக்காவது அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறதா அப்படி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா ஒடுக்குதல் இருக்கிறதா உங்கள் குடும்பத்தில் எனக்கு போதுமானபடி காரியங்களை ப்ரொவைட் பண்ணவில்லையே ஆனால் அதே நேரம் என்ன இப்படி செய் அப்படி செய் என்று நெருக்குகிறார்களே நான் மிகவும் ஒடுக்கப்படுகிறேனே என்று நினைக்கிறீர்களா பொறுப்பாக இருக்கிறவர்கள் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் ஒரு வேலையை சொல்லுகிறோம் என்றால் ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறோம் என்றால் அதற்கான போதுமான காரியத்தை நிச்சயமாக குறைந்த அதை செய்ய வேண்டும் அது பண்ணிக்கிட்டு அது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க கூடாது ஏனென்றால் அவர்களை அவர்களுடைய வயதும் அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் கடந்து தானே நாம் வந்திருக்கிறோம் அப்போ நாம் ஒரு பொறுப்புகளை கொடுக்கும்போது அந்த வேலையை குறித்து தெரிந்திருக்கணும் அதை குறித்த அனுபவம் இருக்கணும் அதற்கு எவ்வளவு செல்லும் செலவு என்றெல்லாம் தெரிந்திருக்கணும் அது மாதிரி நல்லா கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது தான் ஒரு சமாதானம் இருக்கும் ஒடுக்க கூடாது நான் இப்போது ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் யார் அப்படி நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்கள் போதுமானது தரவில்லை ஆனால் இவ்வளோ வேண்டும் என்று ஒடுக்கப்படுகிறேன் அன்று இஸ்ரேல் ஜனங்களும் அப்படி தான் ஒடுக்கப்பட்டாங்க அவர்களுக்கான வைக்கோல் அவர்களுக்கான விறகுகள் எரிபொருட்களை கொடுக்காமல் நீங்கள் அதற்கான தாளடிகள் வைக்கோலெல்லாம் பொறுக்கிட்டு வாங்க அதே நேரம் இதுவரைக்கும் எவ்வளோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களோ அவ்வளோ செங்கலும் நீங்கள் அறுத்து கொடுக்கணும் என்று அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள் இன்றைக்கு எந்த ஒரு நிர்பந்தத்துக்குள் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே குறைந்த காலகட்டத்திலே பெர் அதிகப்படியான வேலை செய்யும்படி எதிர்பார்க்கப்படுகிறீர்களா வீடுகளிலே வேலை செய்கிற வேலை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்துகிற சகோதரிகள் இருக்கிறீர்கள் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒடுக்கத்துக்குள் இருக்கிறீர்களா ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இவ்வளவு சம்பளம் ஆனால் நான் ஒரு மணி நேரத்துக்குள் இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும் ஆனால் எனக்கு வேலை தருபவர்கள் அதிகமான வேலை தந்து அதிகமாக நான் செய்ய எதிர்பார்க்கிறார்களே என்று நினைக்கிறீர்களா அது அநியாயமா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒடுக்கப்படுவதை கத்தர் காண்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா உங்களை ஒடுக்குறவர்களின் பட்சத்தில் பலன் இருக்கலாம் ஆனால் உங்கள் பட்சத்தில் கத்தர் இருக்கிறார் ஹாலலூயா அவர்கள் பலம் பண பலம் இருக்கலாம் பொருள் பலம் இருக்கலாம் ஆள் பலம் இருக்கலாம் அவர்களுடைய செல்வாக்கு இருக்கலாம் எதுவும் இருந்தாலும் உங்கள் பட்சத்தில் ஒடுக்குறளின் பக்கம் நிற்கிற கர்த்தர் இருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா அன்பான தேவ பிள்ளைகளே ஒடுக்கப்படுகிற காலங்களில் கத்தரே நமக்கு தஞ்சமாயிருக்கிறார் இருக்கிறார் லூயா இது மாதிரி திராணிக்கு மேல வேலைகளை எதிர்பார்க்கிறீர் எதிர்பார்க்கப்படுகிறீர்களா இன்றைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை முடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதிகப்படியாக நெருக்கிறாங்க இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது வாரத்தின் நாட்கள் ரெண்டு நாட்கள் விடுமுறை சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொன்னாலும் அப்போ கூட எங்களால் சரியாக இருக்க முடியல அதில் இந்த ஆன்லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அந்த டைம் அவங்க ரொம்ப நெருக்கப்பட்டார்கள் நெருக்கப்பட்டார்கள் அப்படியெல்லாம் நெருக்கங்கள் அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் பட்சத்தில் கத்தர் இருக்கிறார் ஒடுக்குதலை கண்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹாலலூயா ஒடுக்குதலை கண்டார் ஒடுக்குதலை கண்டார் அடுத்ததாக கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார் கண்ணீரை கண்டேன் ரொம்ப இருக்குது இருக்குதில்ல ரொம்ப இருக்குது இருக்குதில்ல அடிக்கடி கண்ணீர் வடிச்சிருப்போம் நம்மள மாதிரி கண்ணீர் வடிக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க சகோதரிகளுக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய பலன் கண்ணீர் பலம் பலம் ஸ்ட்ரென்த் ஆண்டவர்கிட்டே அழுது கேட்கும்போது போது ஆண்டவருக்கே மனம் அப்படி அப்படிதானே அப்படி எப்படி அந்த மாதிரி நிறைய பேர் அழுதழுதே காரியம் சாதிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க அநியாயமா காரியம் சாதிக்க கூடாது ஆனா ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் விடணும் மனுஷர்கிட்ட போய் கண்ணீரை விடக்கூடாது நம்ம கண்ணீரெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் மனுஷர்கிட்ட ஒரு சொட்டு விட்டுறக்கூடாது எவ்வளவு துக்கமா இருக்கட்டும் எவ்வளோ வேதனை இருக்கட்டும் எவ்வளோ ஒடுக்கப்படுதல் இருக்கட்டும் எவ்வளோ நெருக்கம் இருக்கட்டும் நாம் கத்தரிடத்திலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் மனுஷர்மத்திலே கண்ணீர் சிந்தாமல் கத்துடைய பாதத்தில் கண்ணீர் சிந்த வேண்டும் அந்த ராஜா அப்படிதான் செஞ்சார் அவருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் லூயா ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம் பிளவை வியாதியினால ரொம்ப கஷ்டப்பட்டார் எசேக்கியா ராஜா அப்போ தீர்க்கதரிசியின் மூலமாக கத்தர் சொல்லிவிட்டார் உன் நாட்கள் முடிஞ்சு போச்சு உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்லி சொல்லிவிட்டார் உடனே இவர் போய் சொன்ன உடனே இந்த எசேக்கியா எந்த பதிலும் சொல்லலை அப்படி சுவர்புறமாய் திரும்பி கொண்டார் மனுஷரை பார்க்கல ஏசாய தீர்க்கதரிசியை பார்த்து கண்ணீர் விடலை தீர்க்கதரிசியை பார்த்து கண்ணீர் விடவே இல்லை அப்படி சுவர்புறமா திரும்பிக்கிட்டார் ஆண்டவரிடத்துல சொன்னார் ஆண்டவரே இப்படி இப்படிலாம் நான் உமக்கு முன்பாக நடந்து கொண்டே ஆண்டவரே என்று சொல்லி சொன்னார் இன்னும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாயால் படிக்கிறோம் அதை குறித்து விரிவா அவர் எப்படி அழுதார் எப்படி சத்தம் போட்டார் எப்படி கூவினார் எப்படி கெஞ்சினார் எப்படி விண்ணப்பித்தார் என்றெல்லாம் விழாவாரியாக எழுதியிருக்கிறது மொத்தத்துல ஆண்டவர் உடனே சொல்லிட்டார் எவ்வளோ தூரம் தான் ஏசாயா போயிருப்பார் அதுக்குள்ளே ஆண்டவர் சொல்லி விட்டுட்டார் அவன் நாட்களோட பதினைந்து வருஷத்தை கூட்டுவேன்னு போய் சொல்லிரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் நான் உனக்கு இத்தனை பதினைந்து வருஷம் நான் கூட்டி தந்துருக்கிறேன் நீ கத்துடைய ஆலயத்துக்கு போவா என்று சொன்னார் எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை கிடைச்சிருச்சு எதுக்கு கிடைச்ச வார்த்தை கண்ணீருக்கு கிடைத்த வார்த்தை கண்ணீரை கண்டார் இன்னைக்கு நமக்கெல்லாம் அதான் பெரிய பிரச்சனை வீட்ல எங்கேயாவது உட்காந்து அழுறது யார்கிட்டையாவது அழுறது இல்ல எங்கேயாவது இருந்து யாராவது பாக்குற மாதிரி அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டு முகத்தை தூக்கிட்டு இருந்துட்டு நான் இவ்ளோ வருத்தப்படுறது யாருக்குமே தெரியலையா நான் இவ்ளோ துக்கத்தோட இருக்கிறது யாருமே கண்டுகிடலையே நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு தெரியுமா ஒருத்தருடைய கண்ணும் தெரியலையா என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா அன்பான சகோதரிகளே ஆண்டவர் ஒரு பாதத்துல கண்ணீர் விடுவோம் எசேக்கியா இவர் தீர்க்கதரிசி சொல்லல என்ன தீர்க்கதரிசி நான் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நடந்திருக்கேன் ஆலயத்தெல்லாம் எவ்வளவு நான் சரி பண்ணி சுத்தம் பண்ணி பலிகளெல்லாம் செலுத்த ஆரம்பிச்சு பண்டிகைகள் எல்லாம் ஏற்படுத்தி நான் எல்லாம் புதுப்பித்து நான் ஆண்டோருடைய காரியத்துல எவ்வளவு உண்மையா நல்லா செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு தன் நீதியை மனுஷருக்கு முன்பாக வெளிப்படுத்தி தன் கண்ணீரை மனுஷருக்கு முன்பாக சிந்தவில்லை கத்தருக்கு நேராக சுவர்புறமா என்ன வந்து மனுஷர் யாரும் பார்க்காண்டா ஆண்டவர் பார்க்கட்டும்னு சொல்லி ஆண்டவருக்கு நேரா திருப்பி கொண்டான் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இன்றைக்கு நம் கண்ணீரை கத்திரிடத்துல சிந்து ஆலயத்துல வந்து கத்திர நோக்கி பார்த்து கத்திரிடத்துல சிந்துரும் அதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்நாளின் கண்ணீரை கண்டார் இந்நாளில் உங்க கண்ணீரையும் பார்க்கிறார் ஹாலலூயா கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் கண்ணீரை கண்டு அவருடைய வாழ்நாளை கூட்டி கொடுத்தார் சுகத்தை கொடுத்தார் அந்த வியாதியோடு அவர் வாழ்ந்து கொண்டு அவருக்கு சுகத்தை கொடுத்து தான் வாழ்நாளையும் கூட்டிக் கொடுத்தார் இன்றைக்கு கத்தர் அதை தான் நமக்கு செய்ய இருக்கிறார் உங்களுக்கு அதையே செய்ய இருக்கிறார் அது மட்டுமல்ல இதுவரை பெற்றுக்கொள்ளாத உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அநேக நன்மைகளுக்காக கண்ணீர் சிந்துகிறீர்கள் கத்தர் உங்கள் கண்ணீரை கண்டார் உங்கள் கண்ணீரை கண்டவர் அவற்றுக்கான பதிலை தருகிறார் ஹாலல்லூயா இந்த நேரத்தில் நாம் கத்தருடைய சமூகத்தில் முழங்கார் படிடுவோமா ஹாலல்லூயா ரெண்டு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் கண்டேன் கேட்டேன் என்கிற ரெண்டு வார்த்தைகள் கண்டேன் என்ற வார்த்தையை நாம் நன்றாக தியானித்தோம் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் கேட்கிற கத்தர் கேட்டேன் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன் என்று சொன்னார் ஹாலல்லூயா 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 இரேமையா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும் போது ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒடுக்குதல் அந்த நிந்தனையை கேட்டேன் என்று சொல்லுகிறார் சத்துருக்கள் அவர்களை கொள்ளையிட்டு சூறையாடின பின்பு இனி இவர்கள் பாழாய் போனார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நிந்தனையை அவர் கேட்டார் இன்னைக்கு உங்க குடும்பத்தை பற்றி யாராவது உங்களை பற்றி சொல்லுகிறார்களா இனி இவளுக்கு வாழ்வே இல்லை எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார்களா அந்த நிந்தனையை கத்தர் கேட்டேன் என்று சொல்லுகிறார் சத்துருக்கள் சொல்லுகிற நிந்தனை வார்த்தைகளை கேட்டவர் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன் பக்கத்தில் வந்திருக்கிறார் ஹாலல்லூயா லூயா உன்னை பாழாக்கினவர்களை பாழாக்கும்படியாக அவர் எழுந்திருக்கிறார் ஹாலல்லூயா அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல நீ தேவ பிள்ளை அல்லவா உன்னை நிந்திப்பவர்களை அவர் சும்மா விடுவாரா உன் நிந்தனையெல்லாம் உண்மை உன்னை விட்டு நீக்கி போடுவார் மட்டுமல்ல உன்னை பாழாக்கினவர்களை பாழாக்குகிறவர் அவர் ஹாலல்லூயா 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 விண்ணப்பத்தை கேட்டவர் இசைக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டாரே உன் விண்ணப்பத்தையும் கேட்கிறார் ஹாலல்லோ உன் கண்ணீரை காண்கிறார் உனக்கு பதில் செய்கிறார் ராமே நாளலூ யா ஹாலலூ யா அப்பா எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே எங்கள் கண்ணீரை காண்கிறவரே கூக்குரலை கேட்கிறவரே ஹாலலூ யா ஹாலலூயா அப்பா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே சொல்லுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் நீ கேட்டிருக்கிறீர் கேட்டு இருக்கிறீர் கேட்டு இருக்கிறீர் ராமே 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 இதுவரைக்கும் இதுவரைக்கும் எத்தனையோ விண்ணப்பங்களை சொல்லிவிட்டார்கள் அன்றவரே எவ்வளவோ காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும்

கேட்டிருக்கிறீரே அவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட நிந்தனையின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறீரே நீரெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறீரப்பா ஏற்ற காலத்தில் பதில் தருவீர் ஏற்ற காலத்தில் பதில் தருவீர் சொல்லுங்க அப்பா கிட்ட இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தருவீங்கப்பா ஏற்ற காலத்தில் எல்லாம் செய்வீங்கப்பா ஆனால் உங்கள் பாதத்தில் காத்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கத்தாவே நான் உண்மையே இருக்கிறேன் நான் உண்மையே நம்பியிருக்கிறேனப்பா என் நிந்தனைகளை என்னை விட்டு விளக்குகிறவர் என்னுடைய வழக்காடுகிறவர்களுடைய வழக்காடி என் பிள்ளைகளை ரட்சி கொள்ளுகிறவரே என் பிள்ளைகளை ரட்சி கொள்ளுகிறவரே உடைய பாதத்தை நான் பற்றி இருக்கிறேன் நான் ஏமாந்து போவது இல்லை நான் வெட்கப்பட்டு போவது இல்லை வெட்கப்பட்டு போவது இல்லை ஒரு நாள் மனுஷன் என் தலையில் ஏறி நடக்க விட மாட்டீரப்பா அப்படினாலும் எனக்கு ஒரு வெற்றியை நீ தருவீர் இப்போது சிலர் எனக்கு அப்படி இருக்கிறார்கள் ஆனால் வெற்றியை தருகிறவர் நீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும் செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வருகிறவர் நீரப்பா செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வருகிறவர் நீரப்பா லூயா என்னை கண்டவரே என் சத்தங்களை கேட்டவரே என் தகப்பனே உமை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதலெல்லாம் கேட்டவரே கேட்டவரே எல்லாம் கேட்கிறீரப்பா எல்லாம் கேட்கிறீரப்பா தேங்க்யூ லோ தேங்க்யூ லோ தேங்க்யூ லாட் ஒடுக்குதலை கண்டவர் ஒடுக்குதலை கண்டவர் ஆமேன் அப்பா என் ஒடுக்குதலை கண்டீரே உ ஸ்தோத்திரம்ப்பா என் ஒடுக்குதலை கண்டீரே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம் என் ஒடுக்குதலை நீ கண்டீரப்பா என் ஒடுக்குதலை கண்டீர் விசுவாசத்தோட சொல்லுவோம் நான் பல வருஷம் ஒடுக்கப்படுறேன் இன்னும் நான் வெளியே வரல இனியா இனியா அப்படி நினைக்காதீங்க என் ஒடுக்குதலை நீங்க பாக்குறீங்க கேட்டிருக்கீங்கப்பா என் எல்லாம் கண்டீரப்பா கண்டீரப்பா எனக்கு விசாலத்தை தருகிறவர் என்னை விசாலத்தில் கொண்டு வைத்து வைக்கிறவர் அப்பா என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வைத்தார் ஆமே நாமே 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 எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எவ்வளவு பேர் எழும்பினாலும் கத்தரன் பட்சத்தில் இருக்கிறார் கத்தரன் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ன செய்வான் ஆமே கத்தரன் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே தைரியம் கொண்டு சொல்லலாமே தேங்க் யூ லா தேங்க் யூ லாட் தேங்க் யூ லாட் தேங்க் யூ அப்பா மேலூயா அலலூயா அலலூயா திபரபதன மொரி அந்தல மொரி பலபர பௌதிரி பிக்க பல பரபா திமால பரபௌதிரி பிக்க பல பரபௌதிரி நோமே 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 எங்களை கண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் கேட்டவரே அலலூயாரி கரியாதன மொரி அந்த மொரி பலபரபௌதி மோரி அந்தலம தூமலராதன மொரி அந்தல நமரி பலபௌரின

பிரச்சனை நீங்குகிற நாள் ஒடுக்கம் நீங்குகிற நாள் ஆமை நாமை உபத்திரவம் நீங்குகிற நாள் ஹலோயா கத்தர் உங்களுக்காக எழுந்து நின்று உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காக எழுந்து நின்று மிகுதியாய் வழக்காடி அதிசயம் செய்கிறார் அதிசயம் செய்கிறார் உள்ளங்களிலே உள்ளங்களிலே மகாப்பெரிய யுத்தங்களை கத்த செய்கிறார் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறார் அவர் அமர்ந்திருக்கிறது இல்ல அவர் அமர்ந்திருக்க மாட்டார் இந்த நாட்கள் அவரை அமர்ந்திருக்க விடாம அவர் அலட்டிக்கொண்டே கொண்டே இருந்தோம் அல்லவா அவர் எழும்பிட்டார் எழும்பிட்டார் எழும்பி இருக்கிறார் நமக்காக எழும்பி இருக்கிறார் உனக்காக எழும்பி இருக்கிறார் உனக்காக எழும்பி இருக்கிறார் ஆமை அலக்கபர பௌதினி மிக்கமா ஒரு ஏன் தலனவா தீமா அலபர மிஷமா நீ நினைத்து பார்க்க முடியாத இரக்கங்கள் கிடைக்கும் நீ எதிர்பாராத இரக்கம் உனக்கு கிடைக்கும் ஆண்டவர் உள்ளங்களை திருப்புகிறார் கர்த்தர் உள்ளங்களை திருப்புகிறார் உன் சார்பாக அந்த உள்ளத்தின் அன்பு பெருகும்படிக்கு பொங்கும் படிக்கு உனக்கு நேராக பாய்ந்து வரும் படிக்கு உனக்குரிய அன்பு உனக்கு கிடைக்கும் படிக்குலா தள்ளப்பட்டேன் கைவிடப்பட்டேன் நினைக்காத மனம் நொந்தவளாகிய உனக்காக அவர் இறங்கி இருக்கிறார் இறங்கி இருக்கிறார் உள்ளங்களை மாற்றுகிறவர் ராஜாக்களின் இருதயங்களை திருப்புகிறவர் உனக்காக எழுந்திருக்கிறார் மகளே உனக்காக எழுந்திருக்கிறார் மகளே

ஹீமாலா ரபோஷ பாபா பாபா உன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவர்களை கத்தர் ஒப்பு கொடுக்கறது இல்லை சத்துரு பால்கடிப்புக்காக தான் வந்தான் ஆனால் கத்தர் அப்படி ஒப்பு கொடுக்கலை ஒப்பு கொடுக்கல ஒப்பு மீட்கிறவர் அவர் மீட்கிறவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் மட்டுமல்ல கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேலே உன்னையும் மீட்டு ரட்சிக்க உன் பிள்ளைகளை சத்ருவின் பிடியிலிருந்து மீட்டு கொள்ள உன்னுடையவர்களை உனக்கென்று எடுத்து தர தரமா அவர் வைராக்கியவாஜியா இருக்கிறார் ஆமே அவர் எழுந்து எழுந்து விட்டார் எழுந்து விட்டார் அந்த இஸ்ரவேலுக்கு இறங்கும்படியாக எழுந்தருளினவர் இன்றைக்கு உனக்காக இறங்கும்படி எழுந்து விட்டார் அவர் கிரியை செய்கிறார்

இதெல்லாம் நடக்குமா இப்படி எல்லாம் நடக்குமா ஆண்டவர் செய்வார் தான் எல்லாம் செய்வாரான் நம்ம புகழ்றபடி ஆச்சரியப்படும் அளவிற்கு தேவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார் நீ பாக்கியவதி கத்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அவர் வாக்குத்தத்தங்கள் மாறி போவது இல்லை அவர் மனமாற மனுஷன் அல்லவே அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்லவே அவர் சொன்னதை செய்கிறவர் அவர் வசனித்ததை நிறைவேற்றுகிறவர் மனுஷர்கள் சொன்னதை வயசான புற நிறைவேற்ற முடியாம போகலாம் எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு பணம் இல்லை எனக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லலாம் ஆனா அவர் நீண்ட ஆயுசுடையவர் அவருக்கு வயசாயி போறது இல்லை அவருக்கு பலன் குறைவது இல்லை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் கரம் குறுகி போகவில்லை உனக்காக எழுந்த வலது கரம் அது நீட்டப்பட்ட கரம் தான் அது உயர்த்தப்பட்ட கரம் தான் அது ஜெயம் கொடுக்கிற கரம் கத்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது அது பராக்கிரமம் செய்யும் பராக்கிரமம் செய்யும் விண்ணப்பத்தை கேட்டவர் கண்ணீரை கண்டவர் உன் சூழ்நிலைகளை காண்கிறவர் உனக்கு விரோதமான குரல்களை கேட்கிறவர் முகம் மாற்றத்தை கூட காண்கிறவர் உனக்காக கரத்தை உயர்த்து விட்டார் இனி அவர் வெற்றி கொள்ளாம அந்த கரம் கீழே போறது ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனை அப்பா எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்தி உடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்ரம் அப்பா நீர் எங்களை கண்டேன் கேட்டேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா மெய்யாகவே எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் நீர் காண்கிறீர் எங்களுடைய குறைவுகளையும் நீர் காண்கிறீரப்பா நாங்கள் மனம் திரும்பும்போது உம்முடைய பாதத்தை சேரும்போது அப்பா அதையும் நீர் காண்கிறீர் அப்படியே எங்களை தூக்கி எடுக்கிறீர் எங்களுடைய சூழ்நிலைகளையெல்லாம் கண்ட கத்தர் எங்கள் குரல்கள் கூக்குரல்கள் எங்களுடைய சத்தம் விண்ணப்பம் எல்லாம் கேட்கிற கத்தர் எங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறீர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்தங்களையும் நீர் கேட்கிறீர் சூழ்நிலைகளையும் நீர் பார்க்கிறீரப்பா அங்கேயும் உடைய கரம் கிரியை செய்கிறது எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு தந்த வார்த்தைகள் ஆம் என்றும்

யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்ற வார்த்தையின்படி எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மேன்மைகளிலே எங்களை கொண்டு நீர் வைத்து அலங்கரித்து எங்களை பார்த்து நீர் சந்தோஷப்படுகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து அப்படியே நடத்தும் உடைய மேன்மையிலே நாங்கள் தங்கி நிலைத்திருக்க உமக்குள்ளா எங்களை காத்து கொள்ளவும் கத்தர் எங்களுக்கு பலன் தாரும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என்ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா உங்களை காண்கிற கத்தர் எல்லாவற்றையும் காண்கிறார் எல்லா நன்மைகளையும் தருகிறார் உங்கள் சத்தங்களை எல்லாம் கேட்ட கத்தர் எல்லாவற்றுக்கும் நன்மைகளை பகிர்ந்தளிக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்